அப்படிங்களா? நாங்க சாப் வணக்கம். நான் உங்கள் எம்ஜே பிரபு. ஸோ நம்ம பள்ளி விளம்பர சேனல் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்கலாம், குடலுருவி நாகராஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த பேரை கேட்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாகவே உணவகங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒன்று அங்கே செய்யக்கூடிய அந்த உணவு பொருள், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கடையோட பேர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செங்கோடு ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கடையில் இந்த ரெண்டுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. நிறைய சமூக வலைதளங்களில் கூட இந்த கடையோட இந்த பிளக்ஸ் இந்த ஒரு படம் மட்டுமே வைரலாக பரவிட்டுருக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த கடை எங்கே இருக்குது, அப்படி எதுக்காக இந்த பேர் வந்துச்சு உட்பட எதுவுமே தெரியாமல் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாரும் கடைசியில் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னொன்னு அப்பாவோட மசால் கை கோப்போம், அது வந்து அந்த ரெசிபி வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு அந்த ரெசிபி கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதுக்காக ஒரு வெயிட் மிஷினாக வச்சுருக்கேன். ஸோ இப்படி போடணுன்னா அந்த வெயிட்டு தான் போடணும் அந்த அளவு. அதனால வந்து எப்பவும் மாறாது. எங்கள் அம்மா செஞ்சால், நான் செஞ்சாலும், என் வீட்டுக்காரே பின்னாடி வந்தாத குழந்தைங்க செஞ்சாலும் அந்த ரெசிபி அப்படியே இருக்கும். அதனால வந்து எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ரெசிபியோட மருத்துவம் அது அப்படியே தனியாக இருக்கிறதுனால இன்னும் அந்த பேர் வராங்க. அந்த டேஸ்ட் இருக்குதுன்றாங்க. நம்ம அப்பாட்ட சாப்பிட்டது மாதிரியே இருக்குதுன்றாங்க. ஒரு சில பேர் கம்மியாக இருக்கு மாதிரி. அது ஏன்னா குடல் தரங்கள் இப்போ கம்மியாக இருக்கும். கறியோட வகைகள் அப்போ நல்லா இருந்தது. இப்போ கறி வகைகள் இப்போ அந்த தரம் கம்மியானால அந்த ஒரு சில குறைகள் வரும். அதில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நம்ம மசால் டேஸ்ட் நம்ம அரைக்கிறது இதெல்லாம் இப்போ காலையில் நம்ம கடையில் குடல், இட்லி, புரோட்டா, தோசை, மட்டன் சாப்ஸுங்க, இதுதான் மெயினு. நம்ம கடைக்கு மெயினாக விரும்பி வர்றது குடல் கறிக்கு தான் விரும்பி வருவாங்க. நம்ம வந்து ஒரு 10 மணிக்குள்ளே
குடல் இட்லி மட்டன் சாப்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிடும். நம்ம மதியானம் 3 மணி வரைக்கும் புரோட்டா இருக்கும். ஏன்னா புரோட்டா வந்து தீர்ந்தாலும் மறுபடியும் 12 மணி வரைக்கும் புரோட்டா போடுவோம். 12 மணி வரைக்கும் 11:30 வரைக்கும் போட்டோம்னா மதியானம் லஞ்சுக்கு வரவங்களுக்கு புரோட்டா மட்டும் நாங்கள் வீட்டிலே அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது உண்டு. மதியானம் லஞ்சு வந்து எதுவுமே நம்ம கடையில் கிடையாது. மறுபடியும் மதிய நேரத்தில் தான் அதிகமாக ஓடும் சரக்கெல்லாம். இல்லை, நமக்கு வந்து மேக்ஸிமம் காலில் தான் இங்கே ஏவாரங்க. அதை கன்னியூ பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வேலைக்கு ஆட்கள் கிடையாது. நீங்களே தான்? ஆமாம், நானும் அம்மா வீட்டுக்காரி மாஸ்டர் ஒருத்தர் புரோட்டாவுக்கு மட்டும் இருக்கிறாரு. இதை நாங்கள் கன்னியூ பண்ணோம்னா 3 பேர் ஒர்க்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு வர கஷ்டமே திருப்தியாக கொடுக்குறோம். நாங்கள் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அடுத்த கன்னியூவாக நைட்டுக்கு கன்னியூ பண்ணோம்னா கரெக்டாக அவங்களுக்கு வர கஷ்டமே சாட்டிஃபைஸாக கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அதை எடுத்து எல்லாமே செஞ்சோம்னா சாட்டிஃபைஸ் இருக்காது. யாருக்குமே சாப்பிட்றவங்களுக்கு நிம்மதியாக ஒரு இது சாப்பிட்ட மாதிரி இருக்காதுங்க, திருப்தி இருக்காது. அதனால் வந்து காலையில் நைட்டு, இப்போ நைட்டுக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். 2 மணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்னா நைட்டு ஈவினிங் 5:30 to 6 டிஃபன் ரெடி ஆகிடும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா அம்மா தேங்காய் போட்டு தேங்காய் ஆட்டுறதுலேருந்து நான் கறிக்கடைக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே வேலையை ஆரம்பிக்க கரெக்டாக இருக்குது. அம்மா இட்லி ஊற்றி வர கரெக்டாக ரொட்டேட் ஒர்க் எல்லாத்துக்கு சரியாக இருக்குது. இருக்கிற வேலையை கரெக்டாக இருக்குது. இப்போது ஏதாவது ஆர்டர்னு பேரில் ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்களாண்ணா? எப்படி பண்ணித்தரேண்ணா? கறி கிலோ கணக்கில் பண்ணித்தரேங்க. மட்டன் கிலோ கணக்கில் வேணாலும் வறுத்தரேன். நாட்டுக்கோழி கிலோ கணக்கில் வறுத்தருவேன். சிக்கன் கிலோ கணக்கில் வறுக்கலாம். குடல் செஞ்சு தரலாம். வாத்துக்கறி என்ன கறி வேணாலும் நம்ம பண்ணித்தரலாம். ஆடுறவங்க கறி எடுத்து கொடுத்துட்டாலும் சரி, இல்லை நம்மளே எடுத்து செஞ்சு சொன்னாலும் சரி, பண்ணி கொடுக்கணும். கறி வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி, மட்டன் வெள்ளாட்டு கறியை தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டோம். நம்ம கடைக்கு தரத்தை குறைக்கக்கூடாது. அது ஆமாங்க, எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கறி அன்னைக்கு கறி முத்தலாக இருந்து இன்றைக்கி கறி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது எப்போவுமே இருக்கக்கூடாது. எப்போ எடுத்தாலும் கறி ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆடு கரெக்டான சைஸில் ஆட்டு கறி இருந்தால் மட்டும்தான் கறியை கடையில் வெட்டி வாங்குறது. அந்த மாதிரி தான் வாங்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பரவலாக வைரலாக மாறிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பிரபலங்கள் யாராவது வந்து நம்ம கடைக்கு வந்து ஏதாவது பார்த்துருக்காங்களா, இல்லை ஏதாவது கேள்விப்பட்டு சாப்பிட வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கண்ணா, கேள்விப்பட்டு வரலைங்க. யதார்த்தமாக இந்த வழியில் போனவர் இப்போ நடிகர் பாண்டியராஜன், அவர் வந்திருக்கார். அவர் வந்து ஒரு டைம் காரம் நிறுத்திட்டு சாப்பிட்டு, அப்போ நம்ம கடை அவ்வளோக்குலாம் அப்போ இது இல்லை. ஆமாம், சாப்பிட்டு அம்மாவுக்கு கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அருமையாக இருக்குங்க. என் வீட்டு சமையல் மாதிரி நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல. இந்த மாதிரி சென்னையில் இருந்தேன்னா டெய்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு கை கொடுத்து ஒரு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு போனாருங்க அவர். அதுக்கப்புறம் நான் வேற இன்னும் அந்த அளவுக்கு நம்ம பார்த்தாலும் இந்த திருச்செங்கோடு வட்டாரத்துக்குள்ள இந்த மாதிரி கடை குடலுருவி நாகராஜன் கடனை தெரியாதவங்க இருக்க முடியாது. இல்லைங்க, இருக்காங்க. எங்க இருந்து கேட்டீங்கனாலும் நம்ம கடையை கேட்டால் சொல்லிடுவாங்க. புது ஒரு இபிஎஸ் பார்த்தா குடலுரி நாகராஜ் ஹோட்டல் அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க்கை இதை தான் இப்போ யூஸ் பண்றாங்க. இந்த கடைக்கு பக்கத்தில் ஆமா அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா நாங்களும் இப்போ சமூக வளத்தில் நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம். எங்களுக்கும் இதை என்னடா இவ்வளோ வருஷமா நம்ம இருக்குமே நமக்கு தெரியாமல் போகிறான்னு கேள்விக்கப்போ தான் நம்மளும் இங்கே வந்தோம். நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேசிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த குடல் உருவி நாகராஜன் அந்த பேர் வந்ததுக்கான காரணங்கள் ரொம்பவும் நம்ம இதுவரையும் ஒரு கேட்காத ஒரு தகவலாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த திருச்செங்கோடு வழியாக ராசிபுரமோ நாமக்கலோ இல்லை ஏதாவது ஒரு பகுதிக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். இந்த கடையோட கரெக்ட் லொக்கேஷன் கூகுள் மேப்பை வந்து வீடியோக்கு கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வரலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருச்செங்கோடு போகிற வழியில் தெப்பக்குளம், அது யாருக்கும் தெரியாமல் கிடையாது. அந்த தெப்பக்குளம் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே தான் நம்ம கடை என்பது இருக்குது. ரொம்பவும் ஒரு நடுத்தரமான ஒரு சூப்பரான ஒரு உணவகமாக வந்து ரொம்ப வருஷமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நிறைய விஷயங்களை பேசிட்டனால நான் ரொம்ப நேரம் நமக்காக நேரம் ஒதுக்கி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு நேரத்தில் வந்து நம்ம நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். நன்றிங்க மேம். ஸோ நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த கடையோட லொக்கேஷன் டைமிங்லாம் நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன விஷயம்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா குடல் குழி ரொம்ப ஃபேவரெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கிடைக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8:00 to 10:00 வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா ரொம்பவும் ஒரு டிபிக்கலான ஏரியானாலும் வேகமாக விட்டு தீர்த்தணும் அப்படின்றதுனால அந்த டைமிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வாங்க. நாங்களே கொஞ்சம் டைமிங் தாண்டி வந்துட்டாலும் எங்களுக்கே கொஞ்சம் கிடைக்கலன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இதை மறக்காமல் கவனத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா குடல் கறி மட்டன் சாப்ஸ் ரெண்டுமே ஃபேமஸ்ன்னு இருக்காங்க. இப்போ நம்ம குடல் கறி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம்.